வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் ராதாமோகன் சாருக்கு சொல்லுவேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ராதாமோகன் சார் எல்லா டைரக்டர்ஸ் எல்லா மூவிஸ்லேயும் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும், பட் அது ஒரு யதார்த்தமான ஒரு விதத்தில் போட்ரே பண்ணுற இதில் வந்து எனக்கு ராதாமோகன் சார் ரொம்ப பிடிக்கும். மொழி, பயணம், அபியும் நானும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதில் ஆடட் வேல்யூ வந்து பிரகாஷ் ராஜ் சார், அவர் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட ஆனால் அவர் வரும்போது எங்களை நான் ஒரு லைட்டாக பயந்துட்டேன், ஓகே பிரகாஷ் ராஜ் சார் வருவார் எப்படி, லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. வந்தவுடனே ஜாலியாக வந்து அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நல்ல மனிதர். அண்ட் விக்ரம் சாரோட மூவிஸ் நான் நிறையா பார்த்துட்டே இருக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஃபெல் ஓகே, நான் கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு பிரேக் வேணும், கண்டிப்பாக இவர்கிட்டருந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்தது. ஸோ இந்த படம் வரும்போது, இந்த படம் கூட நடிக்கும் போதும் சரி, இந்த டப்பிங் போகும்போது அதை பார்க்கும் போதும் சரி, ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வரும்போது கூட எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போல வந்து பரவாயில்ல விக்ரம் பிரபு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவாஜி சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு ஆக்டிங் வைஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கட்டாயமாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறிடும். அண்ட் தானு சார், எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு தெரியவே தெரியாது, அப்புறமேட்டு தான் தெரியும் எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு. படம் எடுக்கும் போது கூட தெரியாது எனக்கு, அப்போ நடுவில் தான் சொன்னாங்க தானு சார் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்போ படம் சூப்பராக எல்லா இடத்துலையும் போயிடும், ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் குமரவேல் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணல, சமுத்திரகர்ணி சார் எல்லாருமே அவங்களாம் தனியாக, இவங்க கூட மட்டும்தான் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் இருந்தது ரொம்ப ஹாப்பி. அண்ட் விவேக் சார் கேமராமேன், சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த மேக்கப்லாம் போட்டாலே அவருக்கு பிடிக்காது, போய் தயவு செய்து போய் அழிச்சிட்டு வந்துடுங்க, எனக்கு மேக்கப்பே வேணும், நேச்சுரலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுவுமே போட விட மாட்டேன் நான் வந்தேன்னா. ஆனால் அது பார்க்கும்போது நான் யோசிச்சிட்டே வருவேன், ஓகே மேக்கப்பே போட வேணான்றாங்க, எப்படி வரும்னு தெரியலையே, இங்கே எதுனா தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும், அது ஒரு மேஜிக் தான் சீரியஸாக விவேக் சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக ஒரு அழகான படமாக வந்திருக்கு. இதை தயவுசெய்து போய் தியேட்டரில் பார்த்து நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி யதார்த்தமான படங்களை என்கரேஜ் பண்ணுறதுல வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இதெல்லாம் இதுவாகும். ஏன்னா எடுத்தவுடனே வந்து அட்ராக்ஷனாக வந்து இந்த மாதிரி போய் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா போய் இமீடியட்டாக போய் படத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது என்னடா கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது, இதுக்கு போகணுமா, அந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டெஃபினட்டாக போய் இந்த படத்தை பாருங்கள். பார்த்தோடனே யூ வில் ஃபீல் அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.